பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலின் மிக மூத்த அரசியல் தலைவர், ஆரம்பி என்று அழைக்கப்படும் ஆரம் வீரப்பன் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய இறப்பு பல்வேறு விதங்களில் பலருக்கும் பல்வேறு நினைவுகளை கொடுத்துட்டே வருது. இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சது, அவருடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு வட்டம் மாதிரி வந்து நின்றுச்சு. அவர் எங்கே தொடங்கினாரோ அதை நோக்கி வந்து முடிந்த ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. ஒரு 97 வயது நபர், ஒரு அரசியலில் எவ்வளவு தூரம் எல்லாரோடும் பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயணித்தவர். எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையை எழுதும் போதும் இந்த பெயரை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் இருக்குது. அவர் எங்கேருந்து தொடங்குறது சார், எங்கே முடிக்கலாம்? புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராக்கோட்டை என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த ராமசாமி தெய்வானைக்கு பிறந்த வீரப்பன் ஒரு 3 வயதாக இருக்கிற போது தகப்பன் இறந்து போய்விடுகிறார். பள்ளி படிப்பை கூட முழுமையாக படிக்க முடியாத சூழலில் இருந்து பெட்டிக்கடைகளில் வேலை செஞ்சு ஒரு குழந்தை தொழிலாளரை போல வேலை செஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய மாணவ பருவத்திலேயே காரைக்குடியில் இருக்கக்கூடிய ராமசுப்பையா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடி தலைவர், இன்றைய தலைமுறைக்கு தெரியணும்னா இயக்குனர் எஸ்பி முத்துராமன், பேராசிரியர் சுபவீரபாண்டியனுடைய தந்தை அவர். ஓ, ராமசுப்பையாவுடைய அறிமுகத்தால் திராவிட இயக்கத்தினுடைய தொடர்பு வந்து வீரப்பனுக்கு கிடைக்கிறது, ஆரம் வீரப்பனுக்கு கிடைக்கிறது. அவர் திராவிட இயக்கம் சார்ந்த விஷயங்களில் கூட்டங்கள் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக இருக்கிறாரு. அதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக அவர் மாறுறாரு. மாறி பெரியாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. பெரியாருடைய தொடர்ந்து பயணித்து சிறிது காலம் பெரியாருக்கு உதவியாளராக ஈரோட்டிலே போயிருக்கிறார். ஆனால் அவருடைய முழுமையான விருப்பம் பூராமே என்னென்னா எப்பொழுதுமே கலை சார்ந்த விஷயங்களில் நாடகக்கலை மேலே ஒரு பெரிய தீவிரமான ஈடுபாடு கொண்டவராக அவர் இருக்கிறார். அதனால் நான் தொடர்ந்து பெரியார் இடத்துல அவர் இல்லை. அப்போ இந்த கேஆர் ராமசாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய நாடக, அப்போ என்ன ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, எல்லாருமே தனித்தனி டீம் வச்சுருப்பாங்க. அந்த நாடக கூட்டத்தோடு சேர்ந்து இவர் வந்து ஸ்கிரிப்ட் சைடு வேலை செய்கிறது, கதை இலாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தீவிரமாக பணியாற்றிருக்காரு. அதில் அவருக்கு சிவாஜி கணேசனோட நட்பு கிடைக்கிது, பல பேரோட நட்பு கிடைக்கிது. டி கே சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞரோடையெல்லாம் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார். பயணிக்கிற போது இந்த கலை பயணத்தின் வழியாக தான் அவருக்கு எம்ஜிஆரோட அறிமுகம். எம்ஜிஆரோட அறிமுகம் கிடைத்ததற்கு பின்னாடி அவர் தொடர்ச்சியாக எம்ஜிஆருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அவர் மாறுறார். மாறி அவர் வந்து எம்ஜிஆருடைய நட்பை பயன்படுத்தி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை அவர் தொடங்குறார். ஆக்சுவலாக அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தப்பயே எம்ஜிஆர் பேரவைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார், ரைட்? அவர் பேர்லையே இல்லை இல்லை, எம்ஜிஆருடைய நாடக மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓ ஓகே, நாடக மன்றம் தான், முழுக்க முழுக்க ட்ராமா சம்மந்தப்பட்ட. ஓ, அதில் தொடர்ந்து பயணிக்கிற போது இவர் சந்திக்கிற போதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து வளர்ந்து வரும் கதாநாயகனாக இருக்கார். ஓ, அப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் சத்யா மூவிஸுங்கிற எம்ஜிஆருடைய அம்மா பேரில் இவர் பட நிறுவனம் தொடங்குறார். அப்பயே அது ஆரம்பிக்கும் போது இது எம்ஜிஆரோட பணம் தான், இவர் எம்ஜிஆருடைய கணக்கு பிள்ளை தான் அவர் எப்போவுமே. ஆ, எம்ஜிஆருக்கு நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாக இருப்பார், போய் சொல்ல மாட்டார், பணங்களை வந்து எதுவும் வந்து முன்பின்னா எழுத மாட்டார், சரியாக இருப்பாருங்கிற எம்ஜிஆருக்கு நம்பகத்தன்மைக்குரியவராக ராம வீரப்பன் இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் பர்சனலாகவே சொத்து நல்ல உள்ளவர் தானா, இல்லை இவர் எப்படி? இல்லை, அவருக்கு சிறிய வயதில் தகப்பனை பறி கொடுத்ததுனாலையும் அவர் நாடக கலை சார்ந்து வந்து இவர் ஊரை விட்டு வந்ததுனாலையும் அவருடைய பின்னணிங்கிறது வந்து அவரே உருவாக்கி கொண்ட பின்னணி தான். ஓகே, அவர் வந்து அவருடைய வீட்டில் வந்து ஒரு 7வது குழந்தையாக பிறக்கிறார். அதனால் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில், தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு நெருக்கடி இருக்கிறது. 1963 சத்யா மூவிஸ் தொடங்குறாரு. எம்ஜிஆரோட கால்ஷீட்டை வச்சு அவர் படங்கள்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் இயங்குகிற போது அவருக்கு வந்து முதல் முறையாக எம்ஜிஆருக்கும் அவருக்குமான முரண்பாடு அப்படின்னு சில விஷயங்களும் இருக்குது. ஓ, அந்த முரண்பாடு எது அப்படின்னா எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி, எம்ஜிஆரோடு உள்ள முரண்பாடு கிடையாது, எம்ஜிஆருடைய ஆக்டிவிட்டிஸ் மேலே கூடிய முரண்பாடு. ஜெயலலிதாவோடு எம்ஜிஆரை இணைத்து பேசுகிற கிசுகிசுக்கள் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும், ஜெயலலிதாவை வந்து ஒரு படங்களில் நடிக்க வைக்கக்கூடாது என்று பல முறை தடுத்திருக்கிறார். சுற்றுமாடிவன் பல படங்கள்லாம் தடுத்திருக்கிறார். இவர் நினைச்சாருன்னா தடுக்க முடியும், எம்ஜிஆர் தடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்காரு.
அதை மீறி வந்து எம்ஜிஆர் இவருக்கும் கட்டுப்பட முடியாம அங்கேயும் விட்டு கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சிருக்கிறார் எம்ஜிஆர். அப்ப தொடர்ச்சியா வந்து படங்கள்லாம் வெற்றிகரமான படங்கள்லாம் இயக்கி ஒரு எம்ஜிஆரை வந்து முதன்மையாக நிறுத்தினதுல அவரு பிரிந்து வருகிற போது எம்ஜிஆர் கூட பயணம் வச்சது எல்லாமே எம்ஜிஆருக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்குறவராகவே தொடர்ச்சியா இருக்கிறார். இந்த சூழல்ல எம்ஜிஆர் ஒரு அரசியல் தலைவராக மெர்ஜாகும் போது இவர் அமைச்சராகிறார், செய்தி மற்றும் ஒளிபரப்பு துறையினுடைய அமைச்சராக மாறுறார். இவர் பள்ளி கல்வியை தாண்டாதவர், அவர் பின்னால கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு ஜெயலலிதாவுடைய பீரியட்ல. ஆனா அவருக்கு மிக தீவிரமான இலக்கிய ஈடுபாடு, அவருடைய கையெழுத்தெல்லாம் வந்து ரொம்ப முத்து முத்தா எழுதுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். சமகால இலக்கியம் வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு. சல்மாவினுடைய ஒரு நாவல் குறித்து ஒரு கூட்டம் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் எல்லா சமகால இலக்கியம் வரைக்கும் அவருக்கு பரிச்சயங்கள் உண்டு. அவரு நாத்திகத்தின் பக்கம் தீவிரமாக நிற்கல, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நகர்ந்து அவர் ஆன்மீகத்தின் பக்கம் வந்துட்டார். ஆன்மீகத்தின் பக்கம் வந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த மதவாத கோட்பாடு சார்ந்த ஆன்மீகம் கிடையாது, அது ஒரு இலக்கிய ஈடுபாடு. கம்பன் கழகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் இருந்த ஆழ்வார்கள் ஆய்வு மையம்லாம் இவர் நிறுவியதான். இவருடைய சிஷியர் தான் ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள்லாம், அவரிடமிருந்து தான் அவர் ஜெகத் ரட்சகன். இப்ப திமுக அப்ப எம்ஜிஆருக்கும் இவருக்குமான அந்த நட்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கை வந்து கொஞ்சம் முடிவு பெறுது. அதாவது எம்ஜிஆரை வச்சு மிகப்பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காரு, இதயக்கனி அது மாதிரி படங்கள்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், ரிக்ஷா காரன், உலகம் சுற்றும் வாலிபன் எல்லாமே வந்து இவர் தான் முழுக்க முழுக்க. அப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூசரா மட்டும்தான் இருக்காரு, வேற யாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா? வேற யாருக்கும் வந்து என்ன பண்ணா, எம்ஜிஆர் சினிமாவை வந்து நிறுத்தியதற்கு பின்னால், நடிப்பதை நிறுத்தி அரசியல் தலைவர் ஆனதற்கு பின்னால், ரஜினிகாந்த் கமலஹாசன் வச்சு படம் தயாரிச்சாரு. ஓ தங்க மகன் பாட்ஷா வரைக்கும் சொல்லலாம். ஓ தங்க மகன், காக்கி சட்டை, கமலஹாசன் வச்சு காக்கி சட்டை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு. சத்யா மூவிஸ் படம் பண்ண வர்றாங்கன்னா மறுக்க மாட்டாங்க நடிகர்களும், பெரிய நடிகர்களும். மிகப்பெரிய நிறுவனம் அன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, இன்றைக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லாம் சொல்றது மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக சத்யா மூவிஸ். ஏன்னா எம்ஜிஆருடைய நிறுவனம் அப்படிங்க, ஆசீர்வாதம் இருக்கு, ஆளுங்கட்சி, அப்போ ப்ரமோஷன் எல்லாமே கரெக்டாவா இருக்கும். இப்படி இருக்கிற அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதாவை அரசியலில் இருந்து ஒழித்து கட்டுவதற்கான வேலை இருக்குல்ல, அதை வந்து கடுமையா பார்த்தாரு ஆர் வீரப்பன். அது பார்த்தாரு சார். அந்த இந்த சம்பவத்துல அவருடைய தொடர்பு இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஜெயலலிதா வண்டியில ஏறினப்ப தள்ளி விட்டாங்க, அவங்கள பக்கத்துல வரவே விடல கடைசி காலங்கள்ல, அப்படின்றதுல எல்லாம் ஆர்பியோட ரோல் இருந்ததா? நிச்சயமா இருக்கு, இவரோட ரோல் தான் இருக்கு. இவர் எப்பயெல்லாம் தடுத்துருக்கிறாருன்னா, ஜெயலலிதாவை வந்து அரசியலுக்கு அவங்க, ஜெயலலிதா வந்து உடனே வரல, மிக நீண்ட காலம் கழிச்சு அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தான் ஒரு சில முறை வந்திருக்காங்களே தவிர அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகல. அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே இவர் தடுத்திருக்கிறார் பலமுறை வந்து ஜெயலலிதாவை வந்து வரவிடாமல் செய்யணுங்கிறது ரொம்ப கடுமையா இருந்திருக்காரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் வந்து ஜெயலலிதா அணி, ஜானகி அணி வருகிற போது, ஜானகி அணியை கட்டமைத்தவரே ஆரம்பிக்கிறப்ப ஜானகியை முதலமைச்சராக ஆக்கியதும் வருதான். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே, நாவலர் நெடுஞ்செழியன், காளிமுத்து, பெரிய தலைவர்கள் அத்தனை பேருமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா ரொம்ப மிக தந்திரமாக என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டெல்லியில் அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருந்ததுனால அந்த கான்டாக்ட்ஸை வச்சு முழுக்க முழுக்க தேசிய அரசியலினுடைய ஆதரவை பெற்ற காரணத்தினால இந்த ஜானகி அணி வீழ்த்தப்பட்டுச்சு. ஜானகி அணி வீழ்த்தப்பட்டதற்கு பின்னாடியே வேறு மாற்று இல்லாமல் போயிடுச்சு. அதிமுகனாலே அது ஜெயலலிதா தான் அப்படிங்கிறது, ஏன்னா ஜானகி அம்மையார் வந்து விலகிட்டாங்க, ஏன்னா அவங்க விட்டு கொடுத்துறாங்க. அப்போ முழுக்க முழுக்க ஜெயலலிதாவினுடைய கட்டம். அவங்க விட்டு கொடுத்தப்ப ஆரம்பியோட மைண்ட் செட் என்னவா இருந்தது சார்? ஆரம்பி வந்து ஜெயலலிதாவினுடைய தலைமையை ஏற்றுக் கொடுக்குற மனம் அவருக்கு இல்லை. அப்போ என்ன செய்யறாருன்னா, சசிகலா நடராஜன் போன்றவர்கள்லாம் போய், கட்சிக்காக நீங்கள் வந்து ரொம்ப காலம் எம்ஜிஆர் கூட இருந்தவர் நீங்கள், அதனால் நீங்கள் வந்து விலகி போகக்கூடாது என்று ரெண்டு பேருக்குமான சமரசங்களை வந்து சசிகலா நடராஜன் போன்றவர்கள் செஞ்சு வைக்கிறாங்க. அது ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்தது. ஆரம்பிக்கிட்டையும் பேசினாங்களா? இல்லை இல்லை, நான் சொல்றது என்னன்னா, ஜானகி அம்மையார் வெளியேறிட்டாங்க. அவங்க வந்து சும்மா உருவாக்கப்பட்ட தலைமை, அவங்களுக்கு அரசியல் தெரியாது, இவர் தான் உருவாக்குறாரு, அது பழிக்கல. அப்ப சசிகலா வந்து பேசினது வந்து ஆரம்பிட்டதா? ஆமா, நடராஜன் வந்து, சசிகலா கணவர் நடராஜன் வந்து ஆரம்பிட்ட பேசி இவரை கன்வின்ஸ் பண்ணி ஜெயலலிதா ஒட்டியும் அந்த பக்கமும் பேசி, ஒரு மூத்த தலைவர் இவர் விட்டக்கூடாது, எம்ஜிஆருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இவர், இருந்தாதான் கட்சியில உங்களுக்கு நம்பகத்தன்மை வரும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லி மீண்டும் வந்து எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில் எப்படி அவர் இருந்தாரோ அதே போல ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையிலையும் அவர் இருக்கிறார். ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்களா? ஜெயலலிதா ரொம்ப, ஜெயலலிதா வந்து ஜானகி அணியில் இருக்கக்கூடிய அனைவரையுமே ஏற்றுக்கொண்டாங்க. சில பேர் மீது வந்து இந்த சபாநாயகராக பின்னாளில் இருந்த காளிமுத்து போன்றவர்கள் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வந்து அந்த காலகட்டத்தில் வச்சு ஜெயலலிதா மேலே, ஜெயலலிதா மேலே வந்து
ரொம்ப ஆபாசமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து அவர் அடுக்குமொழியில பேசினாரு. உனக்கு புண்ணாக்கின் விலை தெரியுமா, பால்கனியில நிக்கிற பசுமாடை உனக்கு தெரியுமா, புண்ணாக்கின் விலை தெரியுமா என்றெல்லாம் காளிமுத்து மேடைகள்ல பேசுவார். அதனால காளிமுத்து போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் பெரிய நெருடல் செயலாக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் முழுக்க தன் வீட்டு வாசலிலே வந்து காக்க வைத்தார் காளிமுத்தார். அதையெல்லாம் மீறி வேறு வழியே இல்லாமல் போய் மீண்டும் அதிமுகவில் சேர வேண்டிய நெருக்கடி காளிமுத்து. ஆரம்பி எப்படி சார் அதை ஏத்துக்கிட்டாரு? ஆரம்பிக்கு ஆரம்பி வந்து எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆரம்பியுடைய செல்வாக்கு எந்த அளவு இருக்குன்னா, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்ததற்கு பின்னால் நடக்கிற முதல் இடைத்தேர்தல் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து சேடப்பட்டி முத்தியாவை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வந்து எஸ்டி சோமசுந்தரம் வந்து வலியுறுத்துறாரு எம்ஜிஆர்கிட்ட. அந்த நேரத்தில் ஆரம் வீரப்பன் சொல்றாரு, வேண்டாம் மாயத்தேவரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. மாயத்தேவர் நிப்பாட்டுங்கன்னு சொன்ன இவருடைய வார்த்தையை தான் எம்ஜிஆர் கேட்டது. அவர் இடைத்தேர்தலில் வென்றார், முதல் வெற்றி அதுதான் அவங்களுக்கு. அப்போ ஆரம் வீரப்பன் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துலையும் அவர் எம்ஜிஆர் இருக்கார். அவர் நமக்கு உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், விசுவாசியாக இருப்பார் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுனால, அதனால் அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் ஜானகியில் இருக்கிற எல்லாருமே பின்னால் வந்து ஜெயலலிதா அணிக்குள்ளே வந்தாங்க, ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆரம்பியால் அந்த கம்ஃபர்ட்னஸோடு பழக முடிஞ்சதா, இருக்க முடிஞ்சதா? இல்லை, அது வந்து அரசியலில் வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் தான் பயணிக்க முடியும். அப்படி பயணிச்சாரன் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னு, பாட்ஷா படத்தை தயாரிக்கிறார் ஆரம்பியப்பா. அந்த படம் மாபெரும் சூப்பர் டூப்பர் கிட்ட. அந்த காலகட்டத்தில் 95 காலகட்டத்தில் மணிரத்னம் வீட்டில் வந்து அவர் வீட்டு வாசலில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது வராண்டா மாதிரி இல்லை, போகிற போக்கில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டானா, அந்த ஒரு படத்துக்காக வேண்டிய அவர் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்தார் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது போகிற போக்கில் ஒருத்தன் நாட்டு வெடி கொண்டு வீசிட்டு போயிட்டான் அவர். அது வந்து சும்மா அச்சுறுத்துறதுக்கான முயற்சி தான், அவர் மேலே வீசலை. அந்த வாசலில் காம்பவுண்ட் வாசலில் ஒருத்தன் போட்டது ஒரு பயமுறுத்திட்டான். அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது என்கிற ஒரு டைலாகை வந்து ரஜினிகாந்த் வந்து மேடையில் பேசிட்டார். எந்த மேடையில் பேசுகிறாருன்னா, ஆரம் வீரப்பன் நடத்திய அந்த பாராட்டு அந்த பாட்ஷாவினுடைய வெற்றி விழாவில் பேசிட்டார். ஐயோ, அதில் இவர் அந்த இடத்துல அமர்ந்திருந்தார். ஏன்னா நிறைவுரை அவர் ஆற்றுறாரு, அவரால் மறுக்க முடியல. அந்த இடத்துல இவர் குறுக்கிட்டு பேசலைங்கிறக்காக இவரை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிற்கிறாங்க. அதனால் அவர் ஒரு மூத்த தலைவர், வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர், அமைச்சர் பதவி எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி 96 எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று ஆரம்பித்து முழுக்க முழுக்க அவர் வந்து செயல்படுறாரு. எம்ஜிஆர் தொண்டர்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஜெயலலிதாங்கிற முறையில் வந்து அவர் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் திமுகவோட கூட்டணிக்கெலாம் அவர் முயற்சி பண்ணார். அது சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கல. இதயத்துக்கிடம் இருக்கிறது பொழுதுக்கு இடம் இல்லைன்ட்டார் கலைஞர். ஓ, இவருக்கு தான் சொன்ன டைலாக், இதுக்காக சொன்ன டைலாக் தான் அது. இதயத்தில் இடம் இருக்குது, இதயத்தில் இடம் இருந்து என்ன பண்ணுறது, எதிர்கட்சிக்காரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. பின்னாடி மக்களவைத் தேர்தலில் இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஜெகத் ரட்சகன்லாம் வந்து பின்னாடி வந்து உள்ளே வர்றாரு. அதனால் ஒரு நீண்ட பயணம் இவருக்கு இருக்கிறது. திராவிட இயக்கத்தில் எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்த போதும் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தார் கடைசி காலத்தில். ஸ்டாலின் வரைக்கும் வந்து, தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்குமே அவர் நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல இருந்தாலும், ஒரு ஜெனியூனான பாலிடிக்ஸ் அவருக்கு எப்பொழுதுமே, அவர் வந்து ரொம்ப கீழே இறங்கி ஒரு அரசியல் செய்தது கிடையாது. இது அவருடைய தொடர் பயணம். அவர் வந்து ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமாகி, அவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டப்பட்டது. அது மாதிரி வந்து தென்காசியினுடைய கோவில் வந்து அதனுடைய மறு கட்டுமானங்கள்லாம் செய்தது மாதிரி நிறையா புராதன கோயில்கள் புதுப்பிச்சது வரைக்கும் அவர் செய்திருக்கிறாரு. அதனால் பகுத்தறிவில் இருந்து ஆன்மீகம் வரைக்கும் ஒரு பயணம் இருக்கிறது. நாடகத்திலிருந்து சினிமா வரைக்கும் ஒரு பயணம் இருக்கிறது. பெரும் தலைவர்கள் பெரியார்கிட்ட, அண்ணாட்ட, கலைஞர்கிட்ட, எம்ஜிஆர்கிட்ட, எம்ஜிஆரை இயக்கக்கூடிய சக்தியாக கூட அவர் இருந்திருக்கிறாரு. அதனால் அதாவது, ஒரு மனிதனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்னவாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்கிறது என்கிறார்கள். 8வது அதிசயம் ஒன்று இருக்கிறது, அது ஒரு மனிதனை நீங்கள் சந்திக்கிறது தான். ஏன்னா ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கைக்கு வந்த பின்னாடியே உங்கள் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது அப்படி தெரியாது. ஒரு சாமானிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ராமசுப்பையா என்று சொல்லக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியை சந்தித்ததனுடைய விளைவாக பெரியாரோடு நட்பாகி, அது அண்ணாவோடு, அண்ணா தலைமையில் தான் அவருக்கு திருமணமே நடக்குது மதுரை திருப்பரங்குன்றத்தில், அண்ணாவோடு பழகி எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் நடிகனை வந்து தான் சொல்வதையெல்லாம் கேட்கிற, அவர் சொல்வதையெல்லாம் இவர் கேட்கிறார், அல்லது இவர் சொல்வதையெல்லாம் அவர் கேட்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல உருவாகி, பெரிய அளவிலே படிக்காத ஒரு கல்வி அமைச்சராகி, அறநிலைத்துறை அமைச்சராகி,
பல வெற்றிகளையும் அவர் பெற்றிருக்கார். அவர் தொடக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே ஆகலை, மேலவை உறுப்பினராகவே இரண்டு முறை இருந்திருக்கார், அதுலேயும் அவர் அமைச்சராயிட்டார். அதனால் அவர் மீது பல விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த விமர்சனங்களை தாண்டி ஒரு மேன்மை மிக்க மனிதராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். ரைட், ஒரு நல்ல உரையாடல். ஆரம்பி குறித்தான பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.